எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுடைய கண் திருஷ்டி நீங்கிடவும் தீவினைகள் அத்துணையும் அகன்றிடவும் நாம எப்படி இறைவனிடத்துல தீபம் ஏற்ற வேண்டும், என்ன நாளை பயன்படுத்தி நாம இறைவனிடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கறத பத்தி விளக்கமாக பார்ப்போம். தீபங்கள் அப்படிங்கிறது கடவுள்களோடு ஒன்றிணைந்த ஒன்று. பெரிய பெரிய மகான்கள் சொல்வது என்ன, இறைவன் ஜோதி வடிவாக இருக்கிறார் அப்படின்னு தானே சொல்றாங்க. சோ இறைவனை தீப ஒளியாக பாவித்து அவரை தினசரி பிரார்த்தித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலே நீங்காத துயர் என்று எதுவுமே கிடையாது. இந்த தீபங்களை எப்படி ஏற்ற வேண்டும், வீட்டிலே தீபங்களை வித்தியாசமான முறையில ஏற்றுவதால் நாம் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், மேல ஐகார்லயும் கொடுக்கறேன். பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப உங்களுக்கு பிரயோஜகரமாக இருக்கும். இந்த வீடியோவில் எப்படிப்பட்ட திருஷ்டி மற்றும் தீவினைகளையும் அகற்றக்கூடிய ஒரு முறை சொல்ல போறேன். எல்லா மனிதனுக்கும் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னுட்டு இருக்கும். ஒரு மனிதனுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளிலே தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டால் எவ்வளவு பெரிய திருஷ்டியாயினும் அது நிவர்த்தியாகும். மற்றும் அவர்களது நட்சத்திரம் பிரகாசமாகி அவர்களினுடைய வாழ்க்கையும் நல்ல முறையிலே பிரகாசமாக அமையும் அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இப்படி நாம தீபம் ஏற்றுவதன் மூலமாக உங்களினுடைய கண் திருஷ்டி நீங்கும், தீவினைகள் அத்துணையும் நீங்கிவிடும். ஒருவரினுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியில ரொம்ப குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது, முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது. ஒருவரின் ஜென்ம நட்சத்திரம் எந்த அளவிற்கு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவு அவரினுடைய வாழ்க்கையும் பிரகாசமாக அமையும் அப்படிங்கிறது உண்மை. எனவேதான் சொல்வது, ஒவ்வொரு மனிதனுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளிலே இறைவனிடத்திலே ஒரு தீபமாவது ஏற்றி வழிபாடை நிகழ்த்துங்கள் அப்படின்னுட்டு சொல்றதுக்குரிய காரணம் இதுதான். இதன் மூலமாக என்ன நடக்கும், என்ன மாதிரியான விசேஷங்கள் நடக்கும், பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஜென்ம நட்சத்திரத்துல ஏற்றப்படக்கூடிய தீபத்தின் காரணமாக உங்களினுடைய ஜென்ம நட்சத்திரம் பிரகாசமாகி எப்படிப்பட்ட பெரிய திருஷ்டியையும் நிவர்த்தி செய்யும். மற்றும் அவர்களது நட்சத்திரம் எப்படி பிரகாசமாகிறதோ அதே போல அவர்களினுடைய வீட்டில இருக்கக்கூடிய இருள் மற்றும் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் இவர்களிடத்திலே இருந்து வந்த ஒரு பிரிவினை, மனக்கசப்பு, இது எல்லாமே நீங்கி அத்துணை இடர்பாடுகளையும் தருகிற தீவினைகளையும் தீய சக்திகளையும் பஸ்பம் செய்யும் இந்த தீபம். எங்கெங்கெல்லாம் போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலயங்கள்ல போடலாம், இல்லங்கள்ல போடலாம், அல்லது நம்ம வேலை செய்யற அலுவலகங்கள்ல கூட தீபம் ஏற்றலாம். நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல இங்கதான் ஏற்ற வேண்டும் அப்படின்ட்டு எந்த கட்டாயமும் இல்லை. அதே நேரத்துல பல திருஷ்டி தோஷங்களால அவதிப்படுபவர்களுக்கு இது ஒரு அற்புதமான முறையாக பார்க்கப்படுகிறது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் நான் சொல்றேன், எந்த ஒரு வீட்டிலே அதிக எண்ணிக்கையில் தீபம் ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டிலே திருஷ்டிகள் அத்துணையும் விலகி நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது சாஸ்திரம் கூறும் சத்தியமான உண்மை. இந்த தீப ஜோதி சுடர் எத்தகைய திருஷ்டியையும் எத்தகைய தோஷ கதிர்களையும் இழுத்து பஸ்பம் செய்யக்கூடிய சக்தியினை கொண்டது. மற்றும் தீபங்களினுடைய இந்த சுடரை நாம வந்து கண்குளிர தரிசிக்க வேண்டும். தீபங்களை தரிசிப்பதே ஒரு பெரிய புண்ணியமாக பார்க்கப்படுகிறது. அது பாத்தீங்கன்னா சாஸ்திர ரீதியாக ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருதப்படுகிறது. தீபம் ஏற்றீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே நாம இறைவனை கும்பிட்டுட்டு நம்மளுடைய அன்றாட பணிகளுக்கு சென்று விடக்கூடாது. தீபத்தை ஏற்றி அந்த தீப சுடரை குறைந்தது ஒரு 5 நிமிடமாவது தொடர்ந்து நம்மளுடைய கண் குளிர தரிசிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதனால் என்னாகும்னா, நம்மளினுடைய மனதில இருக்கக்கூடிய மாசுக்கள்,
மாசுக்கள் அப்படிங்கிற பட்சத்துல ஆசை, கோபம், காமம், களவு, பேராசை, அடுத்தவரை கெடுக்கும் எண்ணம், இந்த மாதிரியான தீவினைகள் அத்துணையும் பஸ்பமாக்குகிறது மற்றும் மனதின் புத்தி கூர்மை அதிகரிக்கிறது. அதே நேரத்துல முகத்துல தேஜஸ் உண்டாகிறது. முகத்துல தேஜஸ் உண்டாவதுனால என்ன ஆகும்னா ஒரு விதமான வசீகரம் ஏற்படுகிறது. இதை ராஜ விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மை பார்ப்பவர்கள் நம்மிடத்திலே விரும்பி வந்து பழகுவார்கள். இப்போ ஒரு வியாபாரியாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் செழிக்கும். மற்றும் எத்தகைய நபர்களினுடைய தீவினையும் உங்களை நெருங்காது. பரிகாரங்கள் அப்படின்ட்டு ஜோதிட ரீதியில சாஸ்திர ரீதியில நிறைய சொல்லப்படுகிறது. அதுல மிக உயரிய பரிகாரமாக பார்க்கப்படுவது தீப வழிபாட்டு பரிகாரம். எனவே அனைவரும் இந்த தீப வழிபாட்டு பரிகாரத்தை மேற்கொண்டு அவர்களினுடைய அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுங்கள். நன்றி, வணக்கம்.